இதுதான் அந்த டூலு. அம்மா டேஸ்ட் சான்ஸ்ல வேற லெவல்ல இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோம்மேட் அப்படின்றது வந்து தனியா துண்டா தெரியுது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஜேபி அனவரத்மே. வணக்கம், எல்லாருக்கும் நமஸ்காரம். மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு போக போறோம். போன் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத தெளிவாக காமிக்கிறேன். பார்க்கலாமா? வாங்க. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜெயம் மல்லிகா ட்ரேடர்ஸ், ஹோம்மேட் சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே போகலாம். கேப்பெல்லாம் கொடுத்துட்டாங்க, எனக்கு வர முடி வர கொட்டுது. இதே வந்து ரொம்ப சேஃபுங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த இடம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வீட்ஸ். ஓகேங்களா? முக்கியமாக இது வந்து எல்லாமே வந்து ஹோம்மேடு, அம்மா தான் செய்கிறாங்க. அவங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படின்றது வந்து நம்ம எல்லாமே நம்ம பார்க்கலாம். இது இல்லாமல் வந்துட்டு நேற்று வர நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து அதிரசம் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து குயிக்காக டக் டக் டக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வெல்லம் பாவு காய்ச்சி ஃபில்டர் பண்ணி பதம் பார்த்ததுக்கு அப்புறமா மாவோட மிக்ஸ் பண்ணி நெய்யை ஊற்றி ஊற வச்சிடுறாங்க. இந்த மாவு வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணணுது, இந்த மாவு வந்து நேற்றே ரெடி பண்ணதுங்க. இது எவ்வளோ கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கட்டியாகிறதுக்கு ஒரு நாள்லேருந்து ஒன்றரை நாள் கட்ட ஆகும்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பண்ண மாவு நல்லா கட்டியானதுக்கு அப்புறமா தான் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபஸ்ட் டைமாக கேள்விப்படுறேன் இந்த ஒரு ரெசிபி. பொருள் விலங்கா உருண்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உடச்சி பார்த்தா தான் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றது தெரியும் அப்படின்றாங்க. நிறைய ப்ராசஸிங்க. அது மாதிரி வந்துட்டு அந்த வெல்லம் பாவு காய்ச்சறது சேர்க்கறதா இருந்தனா கூட வெயிட் போட்டு கரெக்டாக ஒவ்வொன்றத்தையும் பார்த்து தான் அவங்க பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொருள் விலங்கா உருண்டை. ஆக்சுவலி என்னம்மா அது கணக்கு, இது எப்படிம்மா அது? இது ஒரு கிலோ எடுக்கிறீங்க, எப்படி இது? ஒன்றரை கிலோ பொருளுக்கு ஒரு கிலோ வெல்லம். இது வந்து மூணு கிலோ போட்டால் ரெண்டு கிலோ வெல்லம். ரெண்டு கிலோ வெல்லம். ஓ, இப்போ இந்த வெல்லம் சேர்க்கறதுக்கு தான் நீங்கள் வெயிட் போடுறீங்களா? இப்போ இதில் என்னென்ன சேர்த்துருக்கீங்க? வேர்க்கடலை, உடச்ச கடலை, தேங்காய், பாசி பருப்பு, எள், வெள்ளை எள், அதுக்கப்புறம் வெல்லம். வெல்லம் நெய் சேர்க்கும் நெய் அரிசி மாவு. இது அந்த உருண்டை பேர் பொருள் விலங்கா உருண்டை. இது வந்து பாரம்பரியமான ஸ்வீட். இப்ப நம்ம எல்லாரும் மறந்துட்டோம். இப்ப நாங்க வந்து புதுசா ஆரம்பிச்சு, ஏன்னா நிறைய பேர் இது வந்து குழந்தைங்க முதல் பெரியவங்களும் சாப்பிடலாம். இது ஆரோக்கியமான உருண்டை. அந்த பொருள் விலங்கா உருண்டு டக்குன்னு வாயில் வர மாட்டிருந்தேங்க. அந்த பொருள் விலங்கா அப்படின்ற ஒரு நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம் பாத்தீங்களா, அந்த உண்டையெல்லாம் பண்ண தேவையில்லைங்க. எனக்கு இங்கேயே சுத்தமா புரியல எவ்வளவு பொருள் இருக்கு அப்படின்றது நீங்களே பாருங்க. அது பாருங்களேன், ஆ, ஊறுப்பட்ட பொருள் இருக்கு இதில். சத்தியமாக வந்து எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? இங்கே வந்து செய்யும் போதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றும் எடுத்து வாயில் போடுற மாதிரி இருக்குது, ஆனால் கை வைக்க விட மாட்டேங்கிறாங்க. பார்க்கலாம். பொருள் விலங்கா உருண்டைக்கு வந்து முக்கியமாக தேவை நம்ம வெள்ளத்துடைய பாவு. அது நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறமா ஃபில்டர் பண்ணுறது முக்கியமான வேலை. இந்த ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு மண் கல்லெல்லாம் இருக்கு பாருங்கள். எந்த பிராண்ட் எடுத்தாலுமே இந்த மாதிரி கல் இருக்கும், ஏன்னா எல்லாமே கிராமத்தில் பண்ணுறது. அதுதான் உண்மையானது, சுத்தமானது, ஆரோக்கியமானதுங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பதம் பார்த்ததுக்கு அப்புறமா கொதிக்க கொதிக்க இந்த வெள்ளப்பாவை எடுத்துகிட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச அந்த நெட்ஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொதிக்க கொதிக்க தான் வந்து உண்டை பிடிக்கணுமா. பாவு காய்ச்சினது சூடு ஆறி போனதுக்கப்புறமா உண்டை பிடிச்சி அந்த உண்டை வந்து நிக்காது, உதிர்ந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. கொதிக்க கொதிக்க உண்டை பிடிச்சி அதுக்கப்புறமா அதை வெயிட்டை பார்த்துட்டு இந்த வெயிட் தான் கரெக்டாக கஸ்டமர் கேட்டிருக்காங்க அப்படின்றத வச்சு அதுக்கப்புறமா தான் வந்து உண்டையே பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் வந்து பாருங்க, அப்பா செம கொதிக்குது அப்படியே. இந்த மாவு என்ன மாவு? சரி, இப்ப இது வந்து அந்த சூடு படாம இருக்கிறதுக்கா இல்ல அந்த உண்டை வர்றதுக்கா? ஓகே,
இந்த உருண்டை பிடிக்கும் போது வந்து அவ்வளோ சூடாக இருக்கு, சூடு வந்து போயாச்சுன்னா அது வந்து உங்களுக்கு உருண்டை பிடிக்கவே முடியாதுங்க. அதுக்காக தான் வந்து அந்த அரிசி பவுட்ரு வச்சுருக்காங்க. அந்த பவுட்ரு வந்து ரெண்டு விதமான யூசேஜ், ஒன்று வந்துட்டு அந்த உருண்டை வந்துட்டு உங்களுக்கு உடையாது, ரெண்டாவது வந்து கையில் வந்து ஹீட் ஏறாது. நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு தமிழ்நாட்டுடைய ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம், அதிரசம். ஓகேங்களா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று, டக்குன்னு ஓகேங்களா பார்த்துடலாம். ஆனால் வந்து நம்ம சொல்கிற மாதிரி டக்குலாம் கிடையாதுங்க, எப்படி பார்த்தாலும் ரெண்டு நாள் ப்ராசஸிங் ஆகுது இந்த வேலைக்கு. ஸோ பார்க்கலாம். ஏற்கனவே அரைச்சி வச்ச மாவு பதம் வந்ததுக்கப்புறமா லைட்டாக தட்டி ஷேப்பு வந்த உடனே அந்த கொதிக்கிற எண்ணெயில் போட்ட உடனே அழகாக பொரிஞ்சு வருதுங்க. பார்க்கும்போது வந்துட்டு நம்ம பூரி சுடுற மாதிரியே இருக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா தான் ப்ராசஸிங்கே வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லணும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆயில் வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு ஒரு சின்ன டூல் வச்சுருக்காங்க, அதுதான் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன், காமிக்கிறேன் வாங்க. இதுதான் அந்த டூலு, இந்த பாருங்களா சரிங்களா, கீழே ஓட்டெல்லாம் இருக்குது பாருங்க. கீழே வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஆயில் எல்லாமே வெளியில் வந்துடுது. ஓகேங்களா. ஆனால் இந்த மாதிரி பார்க்கும்போது உண்மையாகவே இந்த ஒரு விஷயம் நல்லா இருக்குது. ஏன்னா அதிரசம் வந்து நம்ம நார்மலாக அந்த எண்ணெயில் போட்டு குக் பண்ணும்போது ஒரு மாதிரி நம்ம அந்த பூரியெல்லாம் வந்து பப்புலாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த தூளில் வந்து அழுத்தும் போது தான் அது சப்பையாக அந்த ஒரு ஷேப்புக்கு வருதுங்க. நீங்களும் அதிரசம் நிறைய செய்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ஒரு டூல் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதிரசம் செஞ்சுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா லட்டு செய்கிற வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. லட்டுவுக்கு தேவையான சக்கரைப்பாவு செய்யும் போது திடீர்னு பார்த்தா பாலை ஊற்றிட்டாங்க. ஏமா பாலை ஊற்றுறீங்க, கெட்டு போவாதா அப்படின்னு கேட்கும்போது இல்லை கெட்டு போவாது, அந்த சக்கரைப்பாவில் இருக்கக்கூடிய மொத்த அழுக்குமே எடுத்துகிட்டு வரும், நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்களே பாருங்களேன், அந்த நுரை வரும்போது ஒரு நுரையெல்லாம் எடுத்து வெளியில் போடும்போது அந்த நுரையை கரு கருன்னு இருந்ததுங்க. அந்த சக்கரையில் இருக்கிற மொத்த அழுக்குமே வெளியில் வந்தது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு நல்லா இருந்தனா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல விஷயமா இருக்குன்னு சொல்லி ரொம்ப நேரம் அங்கேயே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் டங் டங் டங்குன்னு சவுண்டு கேட்டது. என்னடா அது சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி எட்டி பார்த்தாச்சுன்னா பூந்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா ஏமா சொல்லாமல் எடுக்கிறீங்க, கண்டினியூ கிடைக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள பூந்தி ரெடி ஆச்சுங்க. போட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட்லயே வந்து பூந்தி எடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் பூந்தி செஞ்சுட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் முறுக்கும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த முறுக்கு செய்யற அச்சு இருக்கு இல்லைங்களா, அதை அழுத்தி பார்த்தா அவ்வளோ கஷ்டமா இருக்கு, அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க வேண்டியதா இருக்கு. எப்படிதான் வந்து 200-250 முறுக்கு செய்யறாங்க அப்படின்னு தெரியல. ஒவ்வொரு முறுக்குமே செஞ்சு செஞ்சு அந்த ஆயில்ல வந்து ஸ்விம்மிங் பண்ண விடுறாங்க. முறுக்கு ஓரளவுக்கு தரமானதுக்கு அப்புறமா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா முறுக்கு டயர்ட் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து பேப்பர்ல போட்டுறாங்க. பேப்பர்ல போட்டு எண்ணெயில வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒன்னே ஒன்று கொடுக்குமான்னு கேட்டப்போ வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி எனக்கு பிடிச்ச ஒரு பொருள் என்கிட்ட வந்திருக்கு, முறுக்கு. அங்கேருந்து வரும்போது பாதி சாப்பிட்டேன், ஆனால் செம்ம டேஸ்ட்டு, சான்ஸில் வேறு லெவலில் இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோம்மேட் அப்படின்றது வந்து தனியாக துண்டாக தெரியுது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நிறைய நம்ம இடத்துல போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கஸ்டமரை வந்து ஈர்க்கிற மாதிரி நிறைய கலர்ஸு, அது மாதிரி வந்து ஷேப்பு நிறைய வந்து நம்ம பார்க்கும்போது ஏ சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்கோம், நம்ம வந்து வாங்குற மாதிரி தூண்டும் இல்லைங்களா. ஸோ ஹோம்மேட்ல வந்து அது கிடையாதுங்க, அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஓகேங்களா. கலர்ஸ் ஆட் பண்ணுறது கிடையாது, அது மாதிரி வந்துட்டு ஷேப் கூட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அன்ஷேப்பாக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு அதில் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே வந்து தரமாக இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த முறுக்கெல்லாம் வந்து உண்மையாக சொல்கிறோம், சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம என்ன சொல்கிறது, இப்போது நிறைய கையில் காசை வச்சுட்டு நிறைய இடத்துல போய் நம்ம விதவிதமாக சாப்பிட்டா கூட வீட்டுக்கு வந்துட்டு அம்மா சாப்பாடு சாப்பிட முடியுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் இங்கே இப்போ வந்துட்டு மேக் பண்ற கிச்சன் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா. பெரிய செட்டப் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அதே கிச்சன் தான், அதே செட்டப் தான். ஆனால் வந்து இதோ தெரியுதுங்களா, தெரியுதா ஓகே. அம்மா தான் வந்து ஃபுல்லாகவே மேக் பண்றது, அது மாதிரி வந்துட்டு பல்கா ஆர்டர் வர மாதிரி இருந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்துருவாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட் ஓகேங்களா. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஆகட்டும் ஸ்வீட் ஆகட்டும் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. இந்த வேலை இருக்கும்போதெல்லாம் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறது வழக்கமாக இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் 5 இயர்ஸ் கிட்ட, அம்மா நீங்கள் 5 இயர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறீங்களா, எத்தனை வருஷம், 5 வருஷம், 5 வருஷமாக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லெட்டு வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த உண்டை பிடிக்கிறாங்களா, ஓகே உண்டை பிடிக்கிறாங்க. ஸோ அதை நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. அது மாதிரி வந்துட்டு அம்மா கிட்டே நம்ம வந்து சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் சைஸ். ஆமா, இது வந்துட்டு வாங்குறவங்க வந்து இந்த சைஸ் தான் வாணும்னு சொன்னாங்களா இல்ல நீங்களே? இல்ல, நார்மலா 50 கிராம்ஸ் தான் போடுவோம். ஓகே, 1 கிலோக்கு 20 ஓகே. இப்ப கல்யாணத்துக்கு சீமந்தத்துக்கு அந்த மாதிரி கேட்டாங்கன்னா, பெரிய லட்டு கேட்டாங்கன்னா 100 கிராம்ஸ் போடுவோம். 100 கிராம் யார் யார் என்னென்ன ரேட்டு கேட்டு என்ன கிராம் கேட்கறாங்களோ அது கொடுத்து. அம்மா அப்போ உங்ககிட்ட வந்து ஆர்டர் கொடுக்கறதா இருந்தா மினிமம் எவ்வளவு கொடுக்கணும்? மினிமம் 1 கிலோ. 1 கிலோ கொடுத்தீங்கன்னா நீங்க 1 கிலோ
இல்ல ஃப்ரீ ஹோம் டெலிவரி கிடையாது, டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட். டெலிவரிக்கு வந்து அவங்க கிட்ட காஸ்ட் பண்ணுவாங்க. ஆமா ஆமா. இப்போ வந்துட்டு மேக்ஸிமம் நீங்க பண்றது வந்து எவ்வளவு பண்ணுவீங்க? நாங்கள் வந்து 20 கிலோ பண்ணுறோம். ஆனால் வந்து நீங்கள் பல்க் குவான்டிட்டி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டைம் கொடுக்கணும். ப்ரிப்பேர் பண்ணுற டைம் வந்து எப்படியுமே வந்து எல்லாம் ரெடி பண்ணி பண்ணுறதுக்கு நிறையா ஐட்டம் கொடுத்தாங்கன்னா 1 வீக் வேணும். சும்மா ஒரு 2 ஐட்டம் அப்படின்னம்னா ஒரு 3 டேஸ். இப்போ வந்து நம்ம கடையில் பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து ஹோம் மேட்ல பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசம். ஆமாம், கலர் ஆகட்டும் இல்லைன்னா ஷேப் ஆகட்டும், இதை வந்து விரும்புறாங்களா நிறைய பேர்? உங்ககிட்ட வாங்குறவங்க வந்து திருப்பி வந்து கேட்குறாங்களா? அதாவது ரிஃபைண்ட் ஆயில் பண்ணுறோம் நாங்கள், அதாவது ஃபுட்டு கலர்னு எதுவுமே நாங்கள் போடுறது இல்லை, எல்லாமே நேச்சுரலில் தான் போடுறது. நாங்கள் வந்து கலருக்கு வந்து குங்குமப்பூ யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நாங்கள் போடுற பொருள் எல்லாமே ஹை குவாலிட்டி பேர் தான். முந்திரி பருப்பெல்லாம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் வாங்குவோம். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கடலை ஆகட்டும் எல்லாமே நாங்கள் அதுங்க. நாங்கள் மாவெல்லாம் வாங்க மாட்டோம், நாங்களே வாங்கி மிஷினில் போய் அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்து தான் போடுவோம். நாங்கள் எதுவும் கடையில் வாங்கி பண்ண மாட்டோம், எல்லாமே நாங்கள் தான் எங்கள் வீட்லேயே பண்ணி மிக்சிலேயே அரைச்சி பண்ணுறோம். நாங்கள் முறுக்கு மாவு மட்டும்தான் மிஷினில் போய் அரைச்சி போடுறோம். எனக்கு வந்து இப்போ சீமந்தத்துக்கு நான் பண்ணிகிட்ருக்கிறேன், அடுத்தது பர்த்டே பார்ட்டிக்கு வாங்கியிருக்கிறாங்க, அப்புறம் கல்யாணத்துக்காக எனக்கு ஒரு 80 கல்யாணத்துக்காக ஆர்டர் கொடுத்து வாங்கினாங்க. இப்போ வந்து நான் நார்மலாக வந்து லட்டு சைஸ் வந்து 50 கிராம்ஸ் தான் கொடுப்போம். நார்மல் சைஸு இது வந்து 50 கிராம், ஒரு உருண்டை 50 கிராம், ஒரு கிலோவுக்கு 20 வரணுன்ற இதில் போடுவோம் நாங்கள். இப்போ ஃபங்க்ஷனுக்கு கேட்கும்போது அந்த தாம்பூல பை போடுறாங்கல்ல, அவங்க வந்து 100 கிராம் லட்டு பெருசாக கேட்பாங்க, அதுவும் நான் செஞ்சு கொடுக்குறேன். அவங்க எப்படி கேட்குறாங்களோ அப்படி கொடுப்போம். நாங்கள் பெரும்பாலும் வந்து நாங்கள் கிலோ கணக்கில் தான் கொடுப்போம். ஏன் கேட்டிங்கன்னா அவங்க பீஸ் ரேட்டு கேட்டாங்கன்னா இப்போ எல்லாருக்கையும் ஒரே மாதிரி இருக்காது. வேலை செய்கிறவங்க கொஞ்சம் சின்னதாக பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க கேட்பாங்க ஒன்று பெருசாக இருக்கும் ஒன்று சின்னதாக இருப்பாங்க. அதனால நாங்கள் வந்து கிலோவில் தான் கொடுக்குறோம், இல்லை எங்களுக்கு இன்னைக்கு தான் வேணும் அப்படின்னா அதுலேயும் செஞ்சு கொடுப்போம். நம்ம ஏதாவது பல்காக வந்து ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா 1 வீக் முன்னாடியே கொடுக்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு, நமக்கு வந்து ஏதாவது ஒரு விசேஷம் வருது இந்த டேட்டில் தான் வருது அப்படின்னு சொல்லி நம்ம லேட்டாக கொடுத்தாச்சுன்னா சப்போஸ் செய்ய முடியாமல் கூட போகலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை அப்படியே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸ்வீட் ஆகட்டும் ஸ்நாக்ஸ் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து நமக்கு என்ன சைஸ் வேணும் என்ன நம்ம செய்யணும் அப்படின்றது வந்து நீங்கள் என்ன கேட்டாலுமே செஞ்சு கொடுக்குறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. கஸ்டமைஸ் பண்ணி அப்படியே உங்களுக்கும் செஞ்சு கொடுப்பாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து நிறைய இடத்துல வந்து செய்யாத ஒரு விஷயம் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இவங்களுடைய ஸ்வீட்ஸ் வந்து நான் இந்த அளவுக்கு கேரண்டியாக சொல்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டைம் கிட்ட நான் வந்து வாங்கியிருக்கேன். எனக்காகட்டும் நம்ம வீட்டில் ஆகட்டும் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடையில் வாங்குற ஸ்வீட்ஸுக்கும் இங்கே இருக்கிற ஸ்வீட்ஸுக்கு என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா, கடையிலலாம் பார்த்தீங்க அப்படியே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுமாதிரி ஷேப் வந்து பயங்கரமாக இருக்கும், ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்கும். இந்த நம்ம இவங்க பண்ணுறதுல வந்து டிசைன்ஸ் இருக்காது, அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் இருக்காது, அந்த எந்த ஒரு கலர்ஸுமே வந்து இதில் சேர்க்கறது கிடையாது. அப்படியே கலர்ஸ் சேர்க்குற மாதிரி இருந்தாச்சுன்னா குங்குமப்பூ தான் வந்து சேர்க்கறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கூட வந்து குங்குமப்பூ தான் சேர்த்தாங்க. அதே மாதிரி வந்து ஷேப் எல்லாமே வந்து கையில் தான் வந்து பிடிக்கிறாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த ஃபுட் ரெசிபீஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவங்கக்கிட்ட. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தாச்சுன்னா அந்த கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ பார்த்து தான் வந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள். ஸோ ஏதாவது ஆஃபர் இருந்தேன்னா பார்த்துக்கலாம். பாருங்க, இது வந்து இப்போதைக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தான், இன்னும் வந்து நிறையா ரெடி ஆகிட்டு இருக்கு. வீடியோட எண்டில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோவில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி 1/2 kg 1 kg நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அவங்க வந்து பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஐட்டம் ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அதிரசம், ரவா லட்டு, லட்டு, பாதாம் அல்வா, பால்கோவா, கேரட் அல்வா, முறுக்கு, பாதுஷா, தேங்காய் பர்ஃபி, கேரளா மிச்சர், நம்ம ஊர் மிச்சர், எல்லா மிச்சர் இருக்குங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஹோம். இதுதான் அவங்களுடைய ஃபைனல் பேக்கிங். இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எப்படி வந்து கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. மறுபடியும் அதை தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஹோம்மேட் அப்படின்றது வந்து அம்மா கையில் சாப்பிட்ற மாதிரி சிம்பிள், வேறு ஒன்றுமே வந்து பெருசாக நம்ம வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அது மேக் பண்ணும்போது காலையிலேருந்து இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கேன், அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நான் க்ளீனாக பார்த்ததாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ சொன்ன மாதிரி ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்கள காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்டாக அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுங்க. அப்போது மறுபடியும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களை எதிர்பார்க்கும் உங்கள் நண்பன் ஜேபி.
ஆ